பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது. திருவாசகத்தில் 18வது திருப்பதிகம் குயிர் 10. ஏன் இந்த பெயர் என்று பார்த்தால், தலைவனாகிய சிவபெருமான் தன்னை உடன் கொண்டு செல்லாது பிரிந்த பிரிவினை ஆற்றாமல் தலைவி குயிலை நோக்கி நீ அவன் வர கூவுவாய் என வேண்டுகிறார். அதுபோல் அமைத்திருக்கிறார் இந்த பகுதியை. இறைவனை பெற்றும் இறை இன்பத்தை இடையீடின்றி பெறாதவாறு இவ்வுலகில் நின்று வருந்தும் பக்குவ ஆன்மாயினது மனநிலையை இந்த பகுதியில் விவரிக்கிறார். மேலும் சிவபெருமான் விண்ணுலகத்தில் உள்ள தேவர்களை ஆட்கொள்ளாமல் இந்த பூலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை ஆட்கொண்டு பேரின்பம் வழங்கும் இழிவையினை நினைந்து தேன்பழச்சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள் நீ வான் பழித்து இம்மன் புகுந்து மனிதரை ஆட்கொண்டவல்லல் ஊன் பழித்து உள்ளம் புகுந்து என உணர்வது வாய ஒருத்தன் மான் பழித்தாண்ட என் நோக்கி மணாலனை நீ வர கூவாய் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அவன் தமிழ்நாட்டை சிறப்பிடமாக கொண்டவன் என்பதை கருதி மன்னன் பரிமிசை வந்தவல்லல் பெருந்துரை மேய தென்னவன் சேரலன் சோழன் சீர்குயங்கன் வரக்கூடுவாய் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். சிவபெருமானிடத்து அன்பு கொண்டிருந்த ராவணன் மனைவி மண்டோதரி அப்பெருமானை குழந்தை வடிவிற்கண்டு இன்புற வேண்டினாள். அவ்வாறே பெருமாள் குழந்தையாக தோன்றி அவளது குடையை நிரப்பி இன்பம் அடைய செய்தார். இந்த பழைய வரலாற்றினை நினைந்து கொண்டு மாணிக்கவாசகனார் இலங்கை அழகமர் மண்டோதரிக்கு பேரருளின்ப அளித்த பெருந்துரை மேயபிரானை சீரிய வாயார் குயிலே தென்பாண்டி நாடனை கூவுவாய் என்று குறிப்பிடுகிறார். மேலும் இறைவன் உயிர் அறிவிற்கு தான் வேறு காணப்படாமல் அந்த அறிவாகவே நிற்பான். இது பற்றியே என் உணர்வது வாய ஒருத்தன் என்கிறார் அடிகளார். அவன் குணமொன்றும் இல்லான் என்கிறார். அதாவது ஜோதி மணிமுடி சொல்லிர் சொல்லில் இறந்து நின்ற தொன்மை ஆதி குணமொன்றும் இல்லான் அந்தமிலான் வரக்கூவாய் என்கிறார். இதன் பொருள் என்ன என்றால், மாயையின் காரியமாகிய சாத்வீகம் பிரஜாத்தம் தாமதம் ஆகிய முக்குணங்களுள் ஒன்றேனும் இல்லாதவன் என்பதாகும். ஆயின் அவன் அர்க்குணம் உடையவன். அந்த அர்க்குணமே எண்ணிலடங்கா குணங்களாக விரிந்து இந்த பிரபஞ்சத்தில் சொல்லப்பெறுகிறது என்றும் அவர் மேற்கொண்டு விவரிக்கிறார். ஆக இந்த குயிர்பத்து என்ற திருப்பதியும் 10 பாடல்களை கொண்டது. திருச்சிற்றம்பலம் மேற்கொண்டு பார்ப்போம்.